வணக்கம், நான் உங்கள் ஐஸ்வர்யா. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A-க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ சிலபஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்ற நிறைய குழப்பங்களுக்கு நேற்று தான் விடை கிடச்சிச்சு. ஸோ இன்னைக்குலேருந்து ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து ஒரு ஸ்டடி பிளானோட ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் சார்பாக இதை இன்னுமே எளிமையாக்குறதுக்காக டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷனு இன்ச் பை இன்ச், அதாவது டாபிக் வைஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன் இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கான நீடு நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் மிடில் ஏஜில் இருக்கிறவங்க, மேபி அரௌண்ட் 25-26, ஒரு பிசி கேட்டகிரி இல்லை எம்பிசி இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பெருசாக இதில் பார்க்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. சிலபஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, அண்ட் தென் லாஸ்ட் டேட் எப்போ அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி பேசிக்காக பார்த்து விட்டுருவாங்க. பட் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபீ கன்செஷன்ஸ்லாம் இருக்குது, அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 21 இயர்ஸ் அந்த லைனை வந்து டச் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, அண்ட் காலேஜோடைய ஃபைனல் இயர் படிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும், லைக் நாங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கெல்லாம் ஃபீ கன்செஷன் இருக்குது அப்படின்னு தெரிய வரணும், ரிசர்வேஷன்ஸ் யார் யாருக்கு இருக்குதுன்னு தெரிய வரணும், அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதில் தெரிஞ்சாகணும். ஸோ அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தான் நம்ம இதை வந்து டாபிக் வைஸ் டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷனுமே நான் சிங்கிள் வீடியோவில் கவர் பண்ணால் அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் அந்த மாதிரி கவர் ஆகும். பட் அது வந்து எல்லாருமே லைக் என்னென்ன டாபிக் வேணுமோ அதை உங்களால் வந்து செக்ரிகேட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எப்போவுமே நம்மளுடைய சேனலில் எல்லா விஷயத்தையுமே ஒரு யூனிக்கான வேயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ என்னோட சைடில் இருந்து நான் பண்ண ஒரு ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் டாபிக் வைஸ் நான் வந்து டிவைட் பண்ணிட்டேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் 2022 இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். தனியாக இதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடுத்து குரூப் 4 வரப்போகுது, அண்ட் அடுத்து குரூப் 1 வரும். இப்போ நமக்கு ரீசெண்டாக அப்டேட் பண்ண சிலபஸ் அப்படின்றதுனால பெருசாக சிலபஸில் எந்த விதமான மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட் இயர் நமக்கு குரூப் 2 எக்ஸாம் வந்தாலுமே நீங்கள் இந்த சேம் இதே விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது, நம்பர் ஆஃப் வேகன்சியில் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர, லைக் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஏஜ் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே, மோட் ஆஃப் பேமெண்ட்டாக இருக்கட்டும், ஃபீ கன்செஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். நம்பர் ஆஃப் வேகன்சியில் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணுற வீடியோ வரக்கூடிய காலங்களில் நோட்டிஃபிகேஷனை நான் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அவங்க நம்ம நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நியர்லி ஒரு 89 பேஜ் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 89 பக்கத்தையும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் நாட் நெசசரி, எந்தெந்த பக்கங்கள் தேவைப்படுதோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம இப்படி செக்ரிகேட் பண்ணி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஃபார் எக்ஸாம்பிள் கேரிட் ஃபார்வர்ட் வேகன்ஸ்னா என்ன, அதில் எத்தனை வேகன்சி இருக்குது தெரிஞ்சுக்கணும்னா, லைக் அந்த வீடியோ மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னா என்ன, என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கண்டென்ட் இருக்கக்கூடிய வீடியோவை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு எல்லாமே தெரியுது மேம், எனக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்னு தெரியல அப்படின்னா, ஹவு டு அப்ளை அப்படின்ற வீடியோவை கிளிக் பண்ணால் அதுக்குண்டான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு சிலபஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் சிலபஸ் பேஜை கிளிக் பண்ணி அதுக்கான சிலபஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் தேட தேவையில்லை. அண்ட் பிஎஸ்டிஏம்னா வந்து பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், டிசபிலிட்டி, டிரான்ஸ்ஜெண்டர், இவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் வரக்கூடியவங்க இந்த 21வது வீடியோ கண்டென்ட் எடுத்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு அதில் கிளாரிட்டி வந்துடும். ஸோ நான் டாபிக் டாப்பிக்காக வந்து உங்களுக்கு நான் ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோவாக டிஸ்கஸ் பண்ணலாம், ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும்தான். ஏன்னா இந்த ஸ்லைடு வந்து பின்னாடி நமக்கு வந்து காமிக்க முடியாது, நான் பிடிஎஃப்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ டோட்டலாக நம்ம 30 வீடியோஸ் வந்து நம்ம லைக் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி நான் வந்து ஒரு 15 வீடியோஸ் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன், அண்ட் நாளைக்கு ஒரு 15 வீடியோஸ் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலி நேற்றுனால ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஃபர்ஸ்ட் 15 வீடியோஸ் இருக்கு இல்லையா, ஓடிஆர், டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சி, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் மோஸ்ட்லி கவர் பண்ணிடுறேன். அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன் வந்துடும். என்ன டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் டவுட் கேட்டுட்ருக்கீங்க.
லைக் லாஸ்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதலாமா வேண்டாமா அப்படின்ட்டு உங்களோட எல்லா டவுட்ஸுமே மோஸ்ட்லி இதில் கவர் ஆயிரும், 8th 9th வீடியோவில் கவர் ஆயிரும். ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ அதை நான் வந்து ஒவ்வொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் அதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம நோட்டிஃபிகேஷன் ஸ்டடி பண்ணுறது நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, அதுக்குண்டான கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றிகள்.